போராட்டத்தை இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள். யார் யார் தீவிரவாதி? நாங்கெல்லாம் தீவிரவாதிகள் தான். என்ன சமூக விரோதிகள்? நீ எங்களுக்கு என்ன வேணுமானு பட்டம் கொடு, அறிக்கை வரட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினீர்கள். அறிக்கை வந்துருச்சு, நடவடிக்கைகள் எங்க? அறிக்கைகள்லாம் வந்துருச்சு, நடவடிக்கைகள் எங்க? இவ்வளோ கேவலமா சிபிஐ ஒரு விஷயத்துல இறங்கி விசாரணை செய்தது நம்ம பார்த்ததே கிடையாது. இதுதான் மிக மோசமான ஒரு என்கொயரி என்று நான் கூற விரும்புகிறேன். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐஜி, குறிப்பிட்டிருக்கக்கூடிய டிஐஜி, குறிப்பிட்டிருக்கக்கூடிய எஸ்பி, குறிப்பிட்டிருக்கக்கூடிய டிஎஸ்பி, குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும், தாசில்தாஸ் இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தத்தில் சஸ்பெண்ட் பண்ணு. இதற்கு நேர்மையாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையை உடனடியாக கூட்ட வேண்டும். பொய் கையெழுத்து போட்ட துரோகிகளாக, மக்கள் துரோகிகளாக, அரசியல் சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கை போனவர்களாக இந்த தாசில்தார்கள், ஜோனல் தாசில்தார்கள், டெப்டி தாசில்தார்கள் இருந்திருக்கிறார். ஐஜி சவுத் சைலேஷ்குமார் யாதவ் எப்படி பதவியில் உட்கார்ந்திருக்காருனே புரியல எனக்கு. எப்படி உட்கார்ந்திருக்காருனே புரியல. அது வர சுடலை கண்ணை விடாமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சுடலை கண்ணு வந்து நம்ம எல்லாம் தூத்துக்குடி என்றால் ஒரு வேனுக்கு மேலே வரும். என்னுடைய அலுவலகத்திலும் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேல்மாடியில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் மறந்திருப்பீர்கள், எங்களுடைய அலுவலகத்தில் 3 இன்ஸ்பெக்டர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க, 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க, 1 ஹெட் கான்ஸ்டபிளை குறிப்பிட்டிருக்காங்க, 7 கான்ஸ்டபிளை குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே 17 நபர்களை அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். சபையில் கொண்டு வந்த அறிக்கை என்று நான் இதை தான் குறிப்பிட்டேன். இந்த தமிழில் கொண்டு வருகின்ற அறிக்கைக்கு என்னென்ன தடயங்கள்லாம் இருந்தது என்று மறந்து விடாதீர்கள். ரொம்ப கடுமையாக அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங் என்னவென்றால், மாண்புமிகு முதலமைச்சர் அதை நேரடியாக கேட்கணும், படிக்கணும். கலெக்டர் அலுவலகத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் பார்க் என்ற பகுதியில் இருந்து மறைந்திருந்து தாக்கு நடத்தினார்கள் காவல்துறை என்று கூறுகிறார்கள். கடுமையாக பேசியதெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி என்று ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனிடம் நான் அவர்களுக்கு எந்த விதத்திலும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அது அருணா ஜெகதீஷன் கமிஷனுக்கும் எங்களுக்கும் என்ன காமன்னா, அவர்களுடைய அறிக்கை 3000 பக்கம் 5 வால்யூம், எங்களது 2500 பக்கங்கள் 5 வால்யூம். இந்த 5 வால்யூம் அறிக்கை அவரிடம் நாங்கள் கொடுத்தோம். மக்கள் அமைதியாக போராடக்கூடிய உரிமையை மறைமுகமாக தூக்கி பிடித்த ஒரு அறிக்கை இந்த அறிக்கை என்று நான் கூற வருகிறேன். இது குறைகள் இருக்கலாம். சார் வணக்கம். 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 நீண்ட நாள் எதிர்பார்த்த, பல்வேறு போராட்டங்களுக்கிடையே எதிர்பார்த்த அந்த அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை ஸ்டெர்லைட் விவகாரம் சம்பந்தமாக வெளியாகியிருக்கிறது. பல்வேறு தரப்பு உங்களை போன்ற மனித உரிமை செயல்பாட்டார்கள் அதை ஒரு பக்கம் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கை எப்படி வந்தது என்கிற ஒரு, அது முறையாக வந்திருக்கிறதா, அது லீக் அவுட் ஆகியிருக்கிறதா, அதுவும் தெரியவில்லை. முதல்ல அருணா ஜெகதீசன் அறிக்கையை ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக, அந்த ஸ்டெர்லைட் வழக்கூட நேரடி தொடர்புடாக எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல நான் முதல்ல நீதியரசர் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு, அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றிய 2 மாவட்ட நீதிபதிகளுக்கும், அந்த கமிஷனுக்கு உதவியாக பணி செய்த வழக்கறிஞர் அவர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய மக்கள் சார்பாக, நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் பொது விசாரணை நீதியரசு, அதில் இடம்பெற்ற நீதிபதிகள் சார்பாக, பொது விசாரணையை நடத்தியதற்கு உதவிய சுமார் 50 மேற்பட்ட வாலண்டியர் ஃபேக்ட் ஃபைண்டர் சார்பாக மனமார்ந்து அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவெளியில் நன்றி சொல்வது மட்டும் என்னுடைய பொறுப்பு அல்ல. தமிழகத்தில் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷனை கடுமையாக விமர்சனம் செய்தவர் ஒருவர் இருந்தார், அது கண்டிப்பாக நான் மட்டும்தான் இருக்க முடியும். பலமுறை அழுத்தம் கொடுத்து, பலமுறை ஒவ்வொரு ஆண்டும் 19, 20, 21 இந்த 3 ஆண்டுகளிலும் மே மாதம் 22 ஒரு அறிக்கையை கொண்டு வந்து, அந்த அறிக்கையில் நடக்க வேண்டியவை என்ன, நடக்காதது என்ன, எத்தனை சாட்சிகளை அவர் விசாரித்திருக்கார்கள் என்றெல்லாம் கடுமையாக நான் விமர்சனம் செய்திருக்கிறேன். இருந்தபோதிலும் அவர்கள் என்னை கமிஷன் முன் ஒரு நாள் முழுவதும் விசாரித்த போது மிகுந்த மரியாதையுடன் என்னை நடத்தினார்கள் என்பதை இப்பொழுது நான் பொதுவெளியில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி, 2 அரசுகள், ஒரு ஆட்சி அதை நியமனம் செய்கிறது, இன்னொரு ஆட்சியில் அதனுடைய அறிக்கை வருகிறது. இது ஒரு நல்ல உதாரணம்.
ஆட்சி மாற்றத்தின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் சாட்சிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில், அதிகாரிகளை அவர்கள் ஆழமாக விசாரித்ததன் அடிப்படையில், பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கை இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். காரணம், முழு அறிக்கையை நாம் யாரும் பார்க்கவில்லை. பல பத்திரிகையாளர்கள் அந்த அறிக்கை நகல் உங்களிடம் இருக்கா என்று கேட்டார்கள். அந்த அறிக்கை நகல் என்னிடம் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இந்த அறிக்கையில் இதுவரைக்கும் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் திரு இளங்கோவன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரை தவறாக இருந்த பட்சத்தில் கண்டிப்பாக இந்நேரம் தமிழக அரசு மறுப்பு அறிக்கை கண்டிப்பாக கொடுத்திருக்கும். ஆகவே இவ்வளோ நாட்களுக்கு பிறகு, 3 நாட்கள் ஆகி இன்னும் மறுப்பு அறிக்கை வராத பட்சத்தில், இதுவரை இளங்கோவன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எந்த சந்தேகமும் இல்லை. கூறியிருக்கும் விஷயங்கள் முழுமையாக உண்மையான விஷயங்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும், சிவில் சமூகத்தில் பேசுபவர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் கட்சி மூத்த தலைவர்களும் சரி, அதை நாங்கள் பேசுவதற்கு காரணம் அதில் உண்மை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. இது நான் முதலில் கூற விரும்புகிறேன். மறுபடியும் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுக்கு என் சார்பாக மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாக, நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நஷ்ட ஈடு 50 லட்சம் ரூபாய் என்று உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் நான் மனதில் வைத்து கொண்டு தூத்துக்குடியினுடைய மானத்தை, தூத்துக்குடியினுடைய மரியாதையை, மக்கள் அமைதியாக போராடக்கூடிய உரிமையை மறைமுகமாக தூக்கி பிடித்த ஒரு அறிக்கை இந்த அறிக்கை என்று நான் கூற விரும்புகிறேன். இதில் குறைகள் இருக்கலாம். அறிக்கை, எல்லா அறிக்கையும் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பொழுது குறைகளை மறைத்து பேசுகிறோம் என்று தயவுசெய்து என்ன வேண்டாம். அந்த குறைகள் என்னன்றது பின்னாடி வந்துக்கணும். முழு அறிக்கை வந்த பிற்பாடு அதை பேசலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து, தூத்துக்குடியில் ஒரு 100 நாள் போராட்டத்தினுடைய விளைவாக மிக மிக கேவலமாக போராடியவர்களை விமர்சனம் செய்தது முந்தைய அரசு. முந்தைய அரசு மட்டுமல்ல, முந்தைய அரசுக்கு பக்கபலமாக ஜால்ரா போட்ட நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று தங்களை பெருமையாக பேசி கொண்டவர்கள் எல்லாம் ஏதோதோ தீவிரவாதிகள் உள்ளே பூர்ந்து விட்டார்கள், அமைதியாக நடந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் மிக கொச்சத்தனமாக போராடும் உரிமையை, அமைதியாக போராடும் உரிமையை சுட்டி காட்டினார்கள் என்றால் அது தூத்துக்குடியில். விளைவு, 16 நபர்கள், 13 என்று கூறுகிறார்கள். அருணா ஜெகதீஷன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியலே அண்ட் அதர்ஸ் 13 மட்டுமில்ல, 13க்கு மேற்பட்டவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கு, 16 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அந்த எண்ணிக்கை தொடர்ந்து நான் இந்த எண்ணிக்கை எப்பொழுதும் க்வெஸ்சன் பண்ணது, இட் இஸ் நாட் 13, இட் இஸ் 16, இட் இஸ் 16 என்று. நாங்கள் இதை சும்மா கூறவில்லை. அது உடனடியாக அந்த சம்பவம் முடிந்தவுடன் இது போன்ற த டே டியூட்டிகோரின் பர்ன்ட் என்ற ஒரு அறிக்கையை வெளிக்கொணர்ந்தோம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது 5 வால்யூம். அது அருணா ஜெகதீஷன் கமிஷனுக்கும் எங்களுக்கும் என்ன காமன்னா, அவர்களுடைய அறிக்கை 3000 பக்கம் 5 வால்யூம், எங்களது 2500 பக்கங்கள் 5 வால்யூம். இந்த 5 வால்யூம் அறிக்கை அவரிடம் நாங்கள் கொடுத்தோம் என்பதை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அரசு சார்பாக இதை மார்க் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாது என்று என்னுடைய வகுப்பு நண்பர், அரசுக்காக காவல்துறைக்காக ஆஜரான வழக்கறிஞர் தொடர்ந்து எதிர்ப்பு கொடுத்தார். ஆனால் ஜஸ்டிஸ் ஜகர்ணா ஜெகதீஷனிடம் இதை ஜூரி சார்பாக இந்த அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு முடிந்தவுடன் இது போன்ற ஒரு அறிக்கையும் வெளிக்கொணர்ந்தோம் என்பதை கூற விரும்புகிறோம். ஆகவே இதை தொடர்ந்து பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த தாமதம் என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு தாமதமாக இருந்தது. கொரோனா காரணமாக பின்னாடி சொல்லலாம், ஆனால் 2018லேருந்து 2020 மார்ச் வரைக்கும் கொரோனாவை காரணமாக சொல்ல முடியல. அதனால தான் நாங்கள் விமர்சனம் செய்தோம். அந்த விமர்சனங்கள் எல்லாம் நேர்மையாக நடந்த விமர்சனங்கள், தனிப்பட்ட நபருக்கு எதிரான விமர்சனங்கள் அல்ல என்ற இதில் பொது அரங்கில், பொது வேளையில் நான் கடுமையாக பேசியதெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி என்று ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனிடம் நான் அவர்களுக்கு எந்த விதத்திலும் புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கோருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இப்போ இந்த அறிக்கை வெளிக்கொணர்வது, இந்த நாங்கள் கொண்டு வந்த அறிக்கை வெளிக்கொணர்வதில் ஏகப்பட்ட தடயங்கள். இந்த அறிக்கையினுடைய முதல் பக்கத்திலே நாங்கள் போட்டிருக்கோம், சிவகாசியில் ஒருவர் கூட இந்த அறிக்கையை பிரிண்ட் பண்ணுவதற்கு முன் வரவில்லை என்பதை நாங்கள் பதிவு செய்தோம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். காரணம், ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியாக இருப்பவர்களும் சரி, இதெல்லாம் மறந்து விடுவார்கள். மக்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் அதற்கு கூறியதை அப்படியே கூற படிக்க விரும்புகிறேன். We wish to inform our readers that these volumes
have not been printed in Sivagasi due to the heavy restrictions on printing of Sterlite related matters by state administration. அன்று இருந்த அரசு இது போன்ற அறிக்கைகளை சிவகாசியில் எந்த பிரஸ்லையும் அடிக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆகவே இது வெறும் ஜெராக்ஸ் எடுத்து கவர் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒட்டி வைத்திருக்கக்கூடிய வால்யூம்ஸ் என்பதை கூற விரும்புகிறேன். ஆன்லைனில் தான் இது அதிகமாக போச்சு. ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த முதல் இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இதுவரைக்கும் வந்திருக்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் தாக்குதல் நடந்ததாக கூறுவது வந்து ஓடி போய் கொண்டிருந்தவர்களை தாக்கினார்கள் என்று கூறுகிறார்கள். ஃப்ளீயிங் ப்ரொடெஸ்டர்ஸ், ஓடி போய் கொண்டிருக்க ஒரு காவல்துறை தாக்குதல் ஏற்படுத்துகிறது என்றால் எதற்கு? மக்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்ற காரணத்துக்காக அப்படி போய் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக தான் இந்த தாக்குதல் நடந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கையில் மேலும் அவர் குறிப்பிடுகிற ஒன்று ரெண்டு சம்பவங்களை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய விலாகத்தில் 5 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேருக்கும் எந்த திசையிலிருந்து அந்த புல்லட்ஸ் வந்தது என்று தெரியவில்லை என்று கூறி ரொம்ப ரொம்ப கடுமையாக அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங் என்னவென்றால், மாண்பு முதலமைச்சர் அதை நேரடியாக கேட்கணும், படிக்கணும். கலெக்டர் அலுவலகத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் பார்க் என்ற பகுதியிலிருந்து மறைந்திருந்து தாக்கு நடத்தினார்கள் காவல்துறை என்று கூறுகிறார்கள். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்று சில பேருக்கு மரியாதை இருக்கலாம், சில பேருடைய மரியாதையை அரசு அதிகாரிகள் கெடுத்திருக்கலாம். அந்த விஷயத்திற்குள் போகாமல் முகிலன் வெளியிட்ட ஒரு ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் வெளியிட்ட அறிக்கையை மறந்து விடாதீர்கள். தமிழில் கொண்டு வந்த அறிக்கை என்று நான் இதை தான் குறிப்பிட்டேன். இந்த தமிழில் கொண்டு வருகின்ற அறிக்கைக்கு என்னென்ன தடயங்கள்லாம் இருந்தது என்று மறந்து விடாதீர்கள். இந்த அறிக்கை வந்து திமுக கட்சிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் கூட வெளியிடுவதற்கு அன்னைக்கு சிப்காட் போலீஸ் இடைஞ்சல் பண்ணாங்கன்றதை வந்து நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இரவு முழுக்க சிப்காட் போலீஸ் முன் இந்த கூட்டத்திற்கு இதை வெளியிடுவதற்கான கூட்டத்திற்கு நான் நின்றேன் என்றெல்லாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதையெல்லாம் அருணா ஜெகதீஷன் தன்னுடைய அறிக்கையில் கொண்டு வந்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், இந்த சாட்சியங்கள்லாம் நாங்கள் கூறியிருக்கிறோம். இப்பொழுது இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய 1-2 மிக முக்கியமான கூறுகளுக்குள் செல்வோம். சில உயர் காவல்துறை அதிகாரிகளை நேம் பண்ணியிருக்கு இந்த ரிப்போர்ட். உதாரணத்திற்கு அப்பொழுது சவுத் ஜோன் ஐஜியாக இருந்த, இப்பொழுது ADGP வெல்ஃபேராக இருக்கக்கூடிய சைலேஷ்குமார் யாதவ் என்ற அந்த உயர் அதிகாரியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்று DIG இருந்த திரு கபில்குமார் அவர்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அன்று SPயாக இருந்த, தூத்துக்குடி SPயாக இருந்த திரு மகேந்திரன் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்று DSPயாக டெபுட்டி SPயாக இருந்த லிங்க திருமாறன் என்பவரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3 இன்ஸ்பெக்டர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க, 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க, 1 ஹெட் கான்ஸ்டபிளை குறிப்பிட்டிருக்காங்க, 7 கான்ஸ்டபிளை குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே 17 நபர்களை அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். நான் இதை ஏன் வலியுறுத்தி கூறுகிறேன் என்றால், நம் நாட்டினுடைய மிக உயர்ந்த விசாரணை குழுமம் என்று அழைக்கக்கூடிய, தன்னை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய CBI, என்னுடைய அலுவலகத்திலும் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேல்மாடியில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் மறந்திருப்பீர்கள், எங்களுடைய அலுவலகத்தில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி விஜயம் செய்தவர்கள் இன்று August 20 விஜயம், இது இந்த விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. மரியாதையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 7 மாதங்கள் CBI என்னுடைய அலுவலகத்தில் இருக்கு என்று மறந்து விடாதீர்கள். அந்த CBI சார்ந்த அதிகாரி தூத்துக்குடியிலே ஒரு அலுவலகம் போட்டு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் August 14, 2018 4 மாதத்தில் நீங்கள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த விசாரணை பல ஆண்டுகள் நடந்து 20ல் ஒரு சார்ஜ்ஷீட் போட்டு, அது மதுரை CBI-ஆ இருக்கிற மதுரை CJM கோர்ட்டு தான் வந்தது. அதில் படிப்படியாக குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையை ஏற்று இறுதி அறிக்கையில் வந்து 101 பொதுமக்கள் சார்பாக ஒரு FIR-ல சார்ஜ்ஷீட் போட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறை மேலேயும் அதிகாரிகள் மேலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது இல்லையா? அது CPM கட்சியினுடைய புகாரின் பேரில் நடந்த இன்வெஸ்டிகேஷன். இப்போ CPM கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் புகார்தாரர். தன்னுடைய புகாரில் அவர் 8 காவல்துறை அதிகாரிகளை குறிப்பிட்டு பேர் சூட்டி குறிப்பிடுகிறார். இருந்த போதிலும் அதில் ஒரே ஒரு DSP-யை மட்டும் அவங்க அக்யூஸ்டாக காட்டி, ஒரு லாரன்ஸ் என்பவரை மட்டும் அக்யூஸ்டாக காட்டி அவர் அந்த வழக்கில் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதே CJM கோர்ட்டில்
ஆனால் இதுவரை மறைமுகமாக வைத்திருந்திருக்கிறார்கள். அதை அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற காரணத்தினால் மிக யாருடைய சூழ்ச்சி என்று தெரியவில்லை. இந்த 100 பேர் பிஆர்சி கட்டில் அந்த போலீஸுக்கு எதிராக போட்டிருக்கக்கூடிய 500 போட்டும் சேர்ந்து கட்டில் இருந்திருக்கு. யாரும் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் போய் அந்த கட்டை பார்க்க வேண்டும் என்று மெமோ போட்டு திறந்து பார்த்து இது உள்ளே இருக்குன்னு சொல்லி காப்பி அப்ளிகேஷன் போட்ட பிற்பாடு தான் இந்த உண்மை வெளியே வருகிறது. இப்பொழுது சிபிஎம் கட்சி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் அவர்கள் ப்ரொட்டெஸ்ட் பெட்டிஷன் போடும்போது வெறும் அவர்களுடைய 8 பேருடைய விசாரணை நடக்கவில்லை என்று மட்டும் கூற மாட்டார்கள். ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷனில் 17 பேர் பொறுப்பு என்று கூறியிருக்கிறார்களே, இந்த 17 பேர் குறைந்தபட்சம் குற்றவாளிகளாக இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகையால் தான் நான் இந்த 17 பேரை குறிப்பிட்டு கூறுகிறேன். கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்ஸை எக்ஸீட் பண்ணிட்டாங்க. அந்த லிமிட்ஸை தாண்டி அவர்கள் பலத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, குறுகிய ரேஞ்ச் வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் குறிப்பிடும்போது பெயர்களை குறிப்பிடும்பொழுது அதாவது சுடலை கண்ணை விடாமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சுடலை கண்ணு வந்து நம்ம எல்லாம் தூத்துக்குடி என்றால் ஒரு வேனுக்கு மேலே ஒரு மஞ்சள் பனியன் போட்டு ஒருவர் சுடுகின்ற அந்த சுடலை கண்ணை அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இது போக ஐஜி சவுத் சைலேஷ்குமார் யாதவ் அவர் எப்படி பதவியில் உட்கார்ந்திருக்காருன்னே புரியல எனக்கு. எப்படி உட்கார்ந்திருக்காருன்னே புரியல. தூத்துக்குடியில் பல மற்ற இடங்களில் கலெக்டரேட்டை விட்டுருங்க, மற்ற இடங்களில் நடந்த ஷூட்டிங் சம்பந்தமாக அவருக்கு தெரியவே இல்லை, தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்று கூறுகிறார். இப்போ யார் இதுக்கு பின்னாடி ஒரு கை இருந்திருக்கு? அந்த கை யார்? ஐஜி லெவலில் இருக்கக்கூடிய கை இல்லை. அப்படின்னா யார்? டிஐஜி தான். இந்த ஓப்பனிங் ஆஃப் ஃபயர் கலெக்டரேட்டில் நடந்த ஃபயர் வந்து டிஐஜி கொடுத்தார் என்ற விஷயம் கூட தனக்கு தெரியவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று கூறுகிறார்கள். இந்த அறிக்கையில் வந்து வெவ்வேறு அதிகாரிகளை மிக மிக கடுமையான வார்த்தைகளில் அவர்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அதை விட மாவட்ட ஆட்சித்தலைவர், இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிந்த விஷயம், அதை சுட்டி காட்டி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை என்பது ரொம்ப ரொம்ப கோயில்பட்டியில் ஜமாபந்தியிலிருந்து என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் இப்போ நம்ம கையில் இருக்கிறது அதெல்லாம் இல்லை, அங்கே இல்லை என்றதை குறிப்பிடுகிறார்கள். நான் ரொம்ப தெளிவாக அதில் மட்டும்தான், ஐஜிபி தான், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்திற்கு என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கலெக்டர் இல்லை ஆனால் சப்கலெக்டர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இன்னொரு ஒரு பீஸ் ஸ்டாக்ஸ் அவர் வைத்திருக்க வேண்டாமா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மிக மிக சுருக்கமாக அப்புறம் இந்த தாசில்தார்களை பயன்படுத்தியது, இந்த தாசில்தார்களை பயன்படுத்திய ஆமாம் அந்த தாசில்தார்களுடைய கதையெல்லாம் எங்களுடைய அறிக்கையில் நாங்கள் மிக தெளிவாக கூறுகிறோம். இந்த ஒவ்வொரு தாசில்தாரும் எங்கே இருந்திருக்கணும், ஆர்டர் படி எந்த இடத்துல இருந்திருக்கணும், எந்த இடத்துல அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு படமாக போட்டு எங்களுடைய அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பணி. இப்போ அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தாசில்தார்களை பற்றி. தாசில்தார்கள் கிடையாது, இவங்கெல்லாம் டெப்டி தாசில்தார். நான் கேட்குறேன், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்படி உங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸை பொய்க்கு 16 பேர் இறந்த பிற்பாடு அரசு பணியாளர் என்ற காரணத்திற்காக பொய் சொல்வதற்கு ஒரு அரசு பயன்படுத்தி இருக்கென்றால் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது? பேச வேண்டாமா? தவறு நடந்திருக்கு, எங்களுடைய பணியாளர்களை எங்களுடைய உறுப்பினர்களை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் பேசியிருக்க வேண்டாமா? பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேலாவது ஆர்டிஓஸ் தாசில்தாஸ் டெப்டி தாசில்தாஸ் பெரிய துறை என்று நிற்காதீர்கள். மக்களுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் பொழுது மக்கள் சார்பாக நிற்கக்கூடிய நீதிமன்றங்களில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள், வெளியே பணி செய்கின்ற மனித உரிமை காப்பாளர்கள், நாங்கள் வெறும் போராளிகள் கிடையாது, நியாயத்தின்படி எப்பொழுதும் நிற்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் மறுபடியும் எங்களுடைய பொது விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க விஷயங்களை அந்த தாசில்தார்களை பெயர் சொல்லி குறிப்பிடுகிறார்கள். சேகர் டெப்டி தாசில்தார் எலெக்ஷன்ஸ், கண்ணன் டிவிஷன் எக்ஸைஸ் ஆஃபீஸர், சந்திரன் ஜோனல் டெப்டி தாசில்தார், ஆல் ஃப்ரம் தூத்துக்குடி, ஹூ ஹவ் பின் மார்ஷல்ட் அண்ட் பிளான்டெட், ஹூ ஹவ் கூப்பிட்டு அவங்கள ஒரு இடத்துல பிளான்ட் பண்ணியிருக்காங்கண்ணா, இவங்களுக்கு டியூட்டியே அங்கே கிடையாது, இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. காரணம், அவனுக்கு வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றேன், பிரச்சனையை ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த இபிஎஸ் உடைய ஆட்சி அவர்களுக்கு கூறியதன் காரணமாக பொய் சாட்சிகளாக, பொய் கையெழுத்து போட்ட துரோகிகளாக, மக்கள் துரோகிகளாக
அரசியல் சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கை போனவர்களாக இந்த தாசில்தார்கள், ஜோனல் தாசில்தார்கள், டெப்டி தாசில்தார்கள் இருந்திருக்கிறார்கள். நான் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன் என்றால் எல்லா ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸுக்கு எதிராகவும் பேசவில்லை என்பதையும் நான் சேர்த்து கூற விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் இதுபோன்ற நபர்கள் இருப்பதின் காரணமாக தான் மக்களுக்கு நம்பிக்கை வராமல் போராட்டத்தை இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள். யார் யார் தீவிரவாதி? நாங்கள்லாம் தீவிரவாதிகள் தான். என்ன சமூக விரோதிகள்? நீ எங்களுக்கு என்ன வேணுமானு பட்டம் கொடு, நாங்கள் தீவிரவாதிகள். ஏனென்றால் அரசியல் சட்டத்தை தீவிரமாக கையில் பிடித்து கொண்டு அதிலிருந்து சக்தியை பெற்று நேர்மையாக உண்மையை பேசுகின்றவர்கள் தான் நாங்கள் எல்லாம் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். என்னென்னலாம் படம் போட்டீங்க, என்னென்னலாம் படம் காட்டினீங்க. அங்கே இருக்கக்கூடிய இயக்கவாதிகள் எல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்கள், அவர்களை பிரித்து வைத்திருந்தீர்கள். நான் இப்பொழுது பெருமையாக கூற விரும்புகிறேன், தூத்துக்குடியில் நீங்கள் யாரை பிரித்தீர்களோ, இந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் அந்த 3 திசையில் போனாலும் 4 திசையில் போனாலும் அவர்களுக்கு பின்னே யாரெல்லாம் அந்த பிரிவினைகளை வளர்த்தெடுத்தார்களோ, அந்த வளர்த்தெடுத்த எல்லா சக்திகளுக்கும் நான் சொல்லுகிறேன், போராட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இணைந்து இன்று நிற்கிறார்கள் என்று பெருமையுடன் நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நீ அவங்கள மக்கள் அதிகாரம்னு சொல்லிக்கோ, நீ அவங்க ஸ்டெர்லைட் ஆன்டி ஸ்டெர்லைட் மூவ்மெண்ட் என்று சொல்லிக்கோ, அல்லது அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் உடைய தலைமையில் பணி செய்பவர்கள் என்று சொல்லிக்கோ, அவர்களுக்கு என்ன பேர் வேணுமானு கூடு, அவர்கள் எல்லாம் ஒன்றாக இன்று போராளிகளாக ஒன்றாக நிற்கிறார்கள் என்று பெருமையை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். 4வது ஆண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அறிக்கையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இந்த அரசு கொடுத்தது, அதுக்கு பாராட்டுதல்கள். அதற்கு முன்னே 18ஆம் தேதி இந்த அறிக்கையை முழுமையாக முடித்து இந்த இறுதி அறிக்கை 3000 பக்கம் 5 வால்யூமில் கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்போது 3 மாதம் ஆகிவிட்டது. இது கமிஷன் ஆஃப் என்கொயரி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய, நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கமிஷன். இந்த கமிஷன் தன்னுடைய பணியை கடுமையாக இறுதி நாட்களில் கொண்டு சென்று அறிக்கையை கொடுத்து விட்டார்கள். 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தை தாண்டி விட்டோம். 3 மாதத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆட்சி, மதிப்புக்குரிய தளபதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? உங்களுக்கு ஒரு எஃபிஷியன்ட் சீஃப் செக்ரட்டரி இருக்கார், ரொம்ப நேர்மையான 4 PAs பர்சனல் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, பேர்கள்லாம் நம்ம குறிப்பிட வேண்டாம், அவர்களெல்லாம் பாராட்டியவர்கள் நாங்கள். இவ்வளோ 3 மாதம் ஆயும் இந்த அறிக்கையை சார்ந்து இன்னும் நீங்கள் சட்டசபையை கூட்டி அதில் இதை ஒப்படைக்கவில்லை என்றால், இந்த யாராவது இந்த ஆட்சிக்கு இந்த அறிக்கை வெளிவராமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழும்புகிறது. மட்டுமல்லாமல் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் இருக்காங்க. முதல்ல செய்ய வேண்டியது வந்து சட்டத்தின்படி கமிஷன் ஆஃப் என்கொயரிஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 3, 4, 3, 4 சப்பிரிவின் கீழ் 6 மாதத்திற்குள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் 6 மாதம் முடியிட்டோம், நவம்பர் 18ஆம் தேதிக்குள்ள நான் சட்டசபையை கூட்டுறேன்னு சொல்கிறீங்களா, இல்லை அதை தாண்டி வேற ஏதோ அஜெண்டா இருக்கா என்று தான் பொதுமக்கள் மத்தியில் கருத்துக்கள் இன்று இருக்கு. இதற்கு நேர்மையாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையை உடனடியாக கூட்ட வேண்டும், கூட்டி இந்த அறிக்கை மட்டுமல்ல இந்த அறிக்கையையும் இது மேல் இருக்கக்கூடிய ஆக்ஷன் டேக்கின் ரிப்போர்ட் அதையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆக்ஷன் டேக்கின் ரிப்போர்ட்டில் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரணும். நாங்கள் அந்த ஆக்ஷன் டேக்கின் ரிப்போர்ட்டில் என்ன இடம் பெற வேண்டும் என்றால், இங்கே யார் யாருடைய பெயரை ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அவர்களை உடனடியாக நீங்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று, அப்புறம் நடவடிக்கைகள்லாம் வரட்டும். முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்கள். சஸ்பெண்ட் பண்ணவில்லை என்றால் இந்த அரசுக்கு எதிராக தொடர்ந்து வருகின்ற விமர்சனத்துக்கு மறுபடியும் நீங்கள் ஆளாகக்கூடாது என்ற காரணத்தினால் கூறுகிறேன். காவல்துறையை பாதுகாக்கின்ற ஒரு அரசு இது என்ற ஒரு பெயர் இன்று இந்த அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சம்பவத்துக்குள்ளே போகவே விரும்பவில்லை, மற்ற சம்பவங்கள்லாம் இப்போ பேசுறது சரியாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது என்றால் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய IG, குறிப்பிட்டிருக்கக்கூடிய DIG, குறிப்பிட்டிருக்கக்கூடிய SP, குறிப்பிட்டிருக்கக்கூடிய DSP, குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும், தாசில்தாஸ் இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தத்தில் சஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த சஸ்பென்ஷன்ல வாங்க, அப்பதான் அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் என்னன்னு பார்ப்போம். சிவில் சமூகம் நடவடிக்கைகளை கொண்டு செல்லும், CPM கட்சி தன்னுடைய செயல்பாடுகளில் இறங்கும். காரணம், ஒரு FIR-ல அவங்க தான் கம்ப்ளைனன்ட். RC 8/2018 என்ற RC-ல அவங்க தான் கம்ப்ளைனன்ட், அவர்கள் மேல் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அவங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுவாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அருணா ஜெகதீஷன் கமிஷனில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க.
இதெல்லாம் சிபிஐக்கு தெரியாத விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற செயல்பாடில் அவர்கள் இறங்குவார்கள். இவ்வளோ கேவலமாக சிபிஐ ஒரு விஷயத்தில் இறங்கி விசாரணை செய்தது நம்ம பார்த்ததே கிடையாது. இதுதான் மிக மோசமான ஒரு என்கொயரி என்று நான் கூற விரும்புகிறேன். அடுத்தது, மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்து தேர்தலில் 2019 தூத்துக்குடியில் கேண்டிடேட்டாக நிற்கும் போது கொடுத்த அஷூரன்ஸ் என்ன, ஸ்டெர்லைட் சம்பந்தமாக இந்த தேர்தலில் திமுக அந்த பகுதியில் நிற்கும் போது கொடுத்த அஷூரன்ஸ் என்ன, கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுப்போம், அறிக்கை வரட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினீர்கள். அறிக்கை வந்துருச்சு, நடவடிக்கைகள் எங்கே? அறிக்கைகள்லாம் வந்துருச்சு, நடவடிக்கைகள் எங்கே? ஏன் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திமுக கட்சியினுடைய இறுதி தேர்தல் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் வந்தது. அதில் நீங்கள் ஒரு உறுதி எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் பதவி உயர்வு பெறும், நீங்கள் பதவி ஏற்கப்படும்பொழுது நீங்கள் கொடுத்த உறுதியை பற்றி நான் பேசவில்லை. தேர்தலுக்கு முந்தைய நாள் நீங்கள் பகிரங்கமாக எல்லா பத்திரிகையிலும் உங்கள் கட்சி சார்பாக சொன்னீர்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டேன், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் நான் இருக்க மாட்டேன், என்னுடைய சொந்த குடும்பத்தினர் வந்து அது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாலும் நான் நிற்க மாட்டேன் என்று தமிழக பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் ஏற்று உங்களை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றிருக்கிறோம். ஆகவே பொறுப்புடன், மரியாதையுடன், எந்த தயக்கமும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக செயல்படுவர்கள் நாங்கள் அல்ல. திமுக இந்த தேசத்தினுடைய வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு 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 முன்மாதிரியான அரசாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. அந்த முன்மாதிரியான அரசு வெறும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நீர் வளத்திலையும் விவசாயத்திலும் மட்டும் இருக்கக்கூடாது. காவல்துறைக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் முறையாக எடுக்கப்படவில்லை என்றால் இது ஒரு கேன்சரஸ் குரோத்தாக மாறிவிடும் என்பதை பொறுப்புடன் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இருப்பதெல்லாம் மனித உரிமை அனுபவங்கள் மட்டும். இந்த மனித உரிமை நிஜமாக வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல, நீங்கள் என்ற காரணத்திற்காக தான் மிக பொறுப்புடன் உங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு வருகிறோம். இப்போ அந்த அறிக்கை வந்ததுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரி லீக் ஆயிருக்கா, அல்லது நேரடியாக அரசின் பார்வையிலிருந்து முறையாக வெளியிடப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? சரி, இது வந்து நான் எப்படி நான் போய் இளங்கோவன்கிட்ட போய் கேட்க முடியுமா, ஐயா உங்களுக்கு இந்த அறிக்கை எங்கேருந்து வந்ததுன்னு? ஒரு பத்திரிகையாளருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, அவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. முழுமையாக இல்லைன்னா அவருக்கு கிடைச்சிருக்கு, முழுமையாக கிடைச்சிருக்கலாம். அவர் கைக்கு வந்திருப்பது அல்லது கொடுக்கப்பட்டது வந்து முழுமையாக இருந்திருக்கலாம். அவர் தன்னுடைய ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸை வைத்துக்கொண்டு எதை வெளியே சொல்ல வேண்டுமோ இந்த நேரத்தில் அதுதான் சரி என்று அவர் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய யூகத்தில் நான் சொல்லுகிறேன். ரொம்ப மூத்த பத்திரிகையாளர், அவர் ரொம்ப மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர், நான் மதிக்கின்ற ஒருவர். ஆகவே இது ஏதோ திருட்டுத்தனமாக ஒரு அலுவலகத்தில் யாரையோ வச்சு காசு கொடுத்து வாங்கி பண்ணியிருக்காருன்றதை நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் பல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு வருது, காதுக்கு வருது. பத்திரிகையாளருடைய வேலையே அதானுங்க. நீங்கள் தாங்க நான்காவது தூண்ன்றாங்க. நான்காவது தூண் நீங்கன்றால் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் உங்கள் கைக்கு வர்ற மாதிரி பத்திரிகை பணியில் நீங்கள் இருக்க வேண்டும், ஜேர்னலிசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நான் பாராட்டுகிறேன் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையை, நான் பாராட்டுகிறேன். இந்த ஃப்ரண்ட்லைன் ஆர்டிக்கல் வந்து பொதுவாக நீங்கள் பணம் கட்டினா தான் இதுக்கு அக்சஸ் கிடைக்கும். இந்த ஆர்டிக்கல் ஃப்ரீ, எல்லாரும் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அவர்களுடைய பங்களிப்பு. ஆகவே உண்மையின் பக்கம் பலர் நிற்கிறார்கள் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து இதில் போய் ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இந்த அறிக்கை எப்படி வெளியே போச்சுன்னு பார்க்காதீங்க. நல்லவர்கள் சிலர் உங்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், பலர் இதை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது பொதுமக்கள் மத்தியில் போனால்தான் உண்மைகள் பல இன்னும் வெளியே வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் சில பேர் கொடுத்திருக்கலாம். மறைக்க மறைக்க உண்மைகளை நீங்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது, அந்த உண்மைகள் வெளியே வரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறேன். பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக என்னுடைய நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு பாராட்டுதலை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி சார்.